ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நிறைய பேர் ஃபோன் பண்ணச்சில் இல்லை பார்க்கச்சில ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப கவலையாக இருக்கேன், எப்போவும் கவலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லோரும் சிரிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு கதை. எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுங்க, அதனால் யாருமே கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, ஒரு ஊரில் ஒரு நல்ல நண்பர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கங்க. ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு. லாஸ்ட்டில் அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் அவர் இருந்தார். அப்போ அவங்க மனைவி வெளியிலேருந்து பார்த்துட்டு, அண்ணே ரொம்ப கவலையாக இருக்குனே, என் கணவர் இறந்து போயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கடைசி நேரம் அவரோட நெருங்கிய நண்பர் நீங்கள் தான், உங்களை பார்க்கணுன்னு சொல்லி அவருக்கு செய்கையில் சொன்னார். அதனால தான் நாங்கள் இங்கே உங்களை வர சொன்னோம், கொஞ்சம் போய் பாருங்கண்ணே அப்படின்ட்டு சொன்னார். உடனே சொல்லி அவர் போய் பார்க்க போனார். அவருக்கு பேச்செலாம் வரல, அப்படி கை செய்கையிலையே ஓனா அப்படி இப்படி காமிச்சு இப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். டேய், என்னடா சொல்கிறா, ஒன்றுமே புரியலையடா, கவலைப்படாதடா, கவலைப்படாதடா, நீ நல்லா வந்துடுவா, வெளியே வந்துடுவா, நீ கவலைப்படாத, டாக்டர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன்டா, நீ நல்லா ஆகி கிளியர் ஆகி வந்துடுவா, இன்னும் ஒரு வாரத்தில் உனிய நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவருக்கு உற்சாக வார்த்தைகளெல்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் ரொம்ப செய்கை பண்ணார், ம்னு பண்ணாரா, ஒன்றும் இவருக்கு ஒன்றும் புரியல. சரி, நீ எழுதி காமி எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டையும் ஒரு பேப்பரையும் கொண்டு கொடுத்தாருங்க. உடனே அவர் நோட்டில் ஒன்று எழுதினார். எழுதிட்டே இருக்கு, எழுதிட்டே இருந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டு எழுதி முடிக்கச்சில் கொஞ்ச நேரத்தில் அப்படியே உயிர் போச்சு. அந்த இப்படி போயிட்டுருக்குல ஆக்சிஜன் இது, அது அப்படியே நின்றுச்சு. உடனே ஐயோ என்ன ஆச்சு, அவன் எழுதிட்டே இருந்தாப்புல நின்றுட்டு அப்படின்ட்டு அப்புறம் அவங்க மனைவிட்ட போயிட்டு, ஏம்மா நான் உள்ளே போய் பார்க்க போனேன், அவன் என்னதோ ரொம்ப செய்கலை, ஃபஸ்ட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தான் செய்கை மூலமாக, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஏதோ சொன்னான், எனக்கு ஒன்றுமே புரியல, அப்புறம் டே நீ எழுதி காட்டுடா அப்படின்னு நான் தான் சொன்னேன், அப்படி எழுதி காட்டிகிட்டு இருந்தாம்மா, எழுதி காட்டிகிட்ருக்கச்சிலே உயிர் போயிட்டு, அதனால் நீ இதில் என்ன எழுதியிருக்கான்னு நீ படி, ஒரு உள்ள எங்கேயாவது சொத்து குத்து எதுலையாவது க பைய ஏதாவது சேர்த்து வச்சுருப்பான், அதை ஏதாவது எழுதியிருப்பானா இருக்கணும்னு. ஐயோ அவரே போயிட்டார், நான் என்னத்தை சொத்தை பார்க்க போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த தாளை தூக்கி தூர போட்டுட்டு தூர போட்டுட்டு அதை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரை நல்ல அடக்கம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அந்த பேப்பரை கீழே போட்டாங்கல்ல, அந்த பேப்பர் ஒரு நாள் அந்த டேபிளுக்கு கீழே அப்படியே கடந்தது. இந்த அம்மா அப்படியே பெருக்கிட்டே இருக்கச்சில் அவரை பற்றி நினச்சிக்கிட்டே அப்படியே பெருக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி யோசித்துட்டே இருந்தாங்க. ஆமாம், அவர் நல்லா தானே இருந்தார், கடைசி நேரம் இவர்கிட்ட பேசும்போது கூட நல்லா தானே இருந்தார், எப்படி செத்தார், டாக்டர்ஸ் இன்னும் ஒரு வாரத்தில் உயிர் போயிருந்தான் சொன்னாங்க, ஆனால் இவர் டக்குன்னு செத்து போயிட்டாரு, எப்படி நம்மளெல்லாம் விட்டுட்டு இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்து அப்படி பெருக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. அப்போ அந்த பேப்பர் கிடச்சிது. உடனே ஆமாம், லாஸ்ட்டில் அண்ணன் சொன்னாங்களே இந்த பேப்பரில் அவன் ஏதோ எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த பேப்பர் எடுத்து படிப்போம் அப்படின்னோடனே, ஆடா கிறுக்கு பயலை, ஏன் லூஸு பயலை, நீ அந்த ஆக்சிஜன் பைப்பு மேலே நின்று மிதிச்சிக்கிட்டு இருக்காடா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போவேண்டாடே, இப்போந்தாடா ஏன் இன்னும் ஒரு வாரமாவது என் பொண்டாட்டி பிள்ளைல நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன், அந்த ஆக்சிஜன் இதில் நீ நல்லா மிதிச்சுக்கிட்டு இருக்க, நீ எலும்புடா நவுளுடா நவுளுடான்னு சொல்லி எழுதியிருந்திருக்காரு. அதை வாசித்தவர் அந்த அக்கா, அடா பாவி என் புருஷவனை கொன்னவனே, என் நண்பர் தானான்னு சொல்லி, ஐயோ இதை ஃபஸ்ட்டே பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு பார்த்துருந்துருக்காங்க. இப்படி தாங்க, இது வந்து சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் ஒரு உயிர் போயிட்டு அது எழுதும் போதே அவர் இவருக்காக தான் எழுதியிருக்காரு, இவரும் என்னடான்னுட்டு சொல்லி பார்த்துருந்துருக்காரு, ஆனால் இப்படி தான் இருந்திருக்கு. பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ சிரிப்பாக இருக்குது. இது வந்து ஒரு கதை ஜோக்குக்கு சிரித்து எல்லோரும் கவலைப்படுறேன்னு சொன்னீங்களா, அதனால் இன்றைக்கி எல்லோரும் சிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இது. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக சிரிங்க. ஓகே பாய், இப்பொழுதும் கத்திற்குள் சந்தோஷமாக இருங்க. ஓகே பாய்.